ரெஸ்லிங் ஃபேன்ஸோட அது ஆல் டைம் ஃபேவரட்டான ஜான்சனை இப்போதைக்கு டபுள் டபிள்யூலேருந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போகிற சொல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தண்ணி போட்டுட்டு வந்த நம்மளோட கோடி ரோட் சொன்ன ஜிம்மி யூஸோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூஸ் என்ன பார்த்தா அகைன் அண்ட் அகைன் நம்மளோட சிஎம் பங்க டீஸ் பண்ண டபுள் டபுள் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நண்பா, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தா நம்மளோட த சீனேஷன் தாங்க. நம்மளோட சீனேஷன் இப்போதைக்கு ஜான்சனா, அவர் லாஸ்ட் ஒன் மந்த்தாகவே நம்ம டபுள் டபுள்யூல தான் ஸ்மாக் டவுன் பிராண்டில் இருந்தார். நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாரு, ஓரளவுக்கு மேட்ச் கொடுத்தாரு. நேற்று நடந்த ஃபாஸ்ட் லைனில் கூட நம்மளோட ஜான்சனான எல்ஐ நைட் வர்சஸ் நம்ம பில்லைனா ஜே யூஸோ அண்ட் சோலோ சிக்காவாக கூட மேட்ச் பண்ணி அதை வின் பண்ணியிருப்பார். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஜான்சனா அகைன் ஹாலிவுட் சைடு போகிற அவர் ஷெட்யூல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஹாலிவுட் ஸ்ட்ரைக்கினால ஜான்சனா இப்போதைக்கு இந்த ஒரு மாதமாக டபுள் டபுள் தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கெலாம் முடிய போகிறனால ஜான்சனாவோட மூவி ஷெட்யூல் டைம் வர இப்போதைக்கு அவர் போகிறாரு. பட் மீண்டும் அவர் கண்டிப்பாக அவர் என்ன தெரிஞ்சதுக்கு ராயல் ட்ராமில் வந்து அவருக்கான ரெஸல்மனியா மேட்ச் தோன்றுவார். ஏன்னா இப்போதைக்கு அவர் சோலோ சிக்கா கூட ஸ்டோரி லைன் போவார். ரெஸல்மனியாவில் நம்மளோட சோலோ சிக்கா வர்சஸ் ஜான்சனாக சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடக்கும் சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஜான்சனாக மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். நம்ம அந்த செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தம்ம கிசா போதனு வந்த நம்மளோட கொடி ரோட் சென்று ஜிம்மி யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஜிம்மி அண்டு கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு நேற்று நடந்த ஃபாஸ்ட்லேண்ட் பேப்பரில் நம்மளோட டேமின் கிறிஸ்ட் அப்புறம் நம்மளோட ஃபின்பாலருக்கு எதிர்ப்பாக த அண்டர்ஸ்டிபியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மோதி அந்த இது த நியூ வேர்ல்டு அண்டர்ஸ்டிபியூட்டட் டேக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளோட ஜிம்மி அண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸ் பேசும்போது ரெண்டு பேருமே தண்ணி போட்டு வந்து சரக்கு போட்டு வந்து பேச மாதிரி கிசாவில் தான் பேசியிருந்தாங்க. இதை பார்த்து நிறையா ஒரு சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இப்போதைக்கு என்ன சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும், யூடியூப்ல இருக்கும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் என்னென்னு பார்த்தா அகைன் அண்ட் அகைன் நம்மளோட சிஎம் பங்கோட ரிட்டர்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்க டபுள் டபுள் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக் டவுன்லேயே நாம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நம்மளோட கமெண்டேட்டரான கோரி கிரேவ்ஸ் இப்போதைக்கு அகைன் அண்ட் அகைன் நம்மளோட சிஎம் பங்கோட ரிட்டர்ன் அவரோட ஹிண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அந்த விஷயத்தை இப்போதைக்கு அகைன் நம்மளோட ஃபாஸ்ட் நேற்று நடந்த ஃபாஸ்ட் லேன்லேயும் நம்மளோட சத்ராலன்னு சொல்லிகிட்டே ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கமெண்டேட்டர்லையும் சரி அவர் நம்ம கோரி கிரேவ்ஸ் அகைன் பண்ணியிருப்பார். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற விதமாக அவர் சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸை நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிய சென்டென்ஸை மீண்டும் நம்மளோட சிஎம் பங்க் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் போட்டிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணல. நம்மளோட சிஎம் பங்க் இப்போதைக்கு 100% கிட்டத்தட்ட நம்மளோட டபுள் டபுள்யூ தான் அகைன் டெபியூட் பண்ண போகிறாரு. அவர் ரிட்டர்ன் கூடி சீக்கிரம் தரப்போகிற அந்த சிக்காகோவில் நடக்க போகிற சர்வே சீரீஸில் தன் ஹோம் டவுனில் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுக்க போகிறத சொல்லிட்டு வராங்க. நீங்கள் இந்த மாதிரி டபுள் டபுள்யூ ஓப்பன் அப்பா நம்மளோட சிஎம் பங்கோட ரிட்டர்ன் டீஸ் பண்ண நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பக்கம் ஏஇடபிள்யூ நம்மளோட எஜ்ஜோட டெபியூட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளோட டபுள் டபுள்யூல நம்மளோட சிஎம் பங்கோட டெபியூட் எப்படின்னு சொல்லிட்டு மரண மாசான ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் சிஎம் பங்கோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணி சொல்லிட்டு அதே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சரி ஓகே அன்பா, பாய். உங்களிடம் நிலை பெறுவது உங்கள் நண்பன் ஆஜித்.